ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் வித் பானு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த் ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் எள்ளு ஜூஸ் என்னடா எள்ளு ஜூஸான்னு கேட்காதீங்க ஆமாங்க எள்ளு ஜூஸே தான் மறந்து போகிற பாரம்பரிய உணவான இந்த எள்ளை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எள்ளில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்னு கருப்பு எள்ளு இன்னொன்று வெள்ளை எள்ளு நம்ம இன்னைக்கு வெள்ளை எள்ள தான் எடுத்திருக்கோம் கருப்பு எள்ளில் அதிக ஃப்ளேவர் இருக்கிறதுனால அது ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது இந்த வெள்ளை எள்ளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்னென்ன நம்ம உடம்புல நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த எள்ளில் பார்த்திங்க அப்படின்னா அயன் கால்சியம் மக்னீஷியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீரிழிவு நோய் உள்ளவங்க அண்ட் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுதுங்க அது மட்டும் இல்லை புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த எள்ளு பயன்படுது ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இந்த உணவை நம்ம தவிர்த்துட்டு வரோம் இனியாவது ஏதாவது ஒரு வகையில் இந்த எள்ளு கலந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தர் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு எள்ள உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த எள்ளு ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எள் எடுத்திருக்கோம் அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடலாம் எள்ளை நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் அரைக்கும்போது அது கூட என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ எள் நல்லா ஊறிடுச்சுங்க இது கூட வெல்லம் ஏலக்காய் தேங்காய் இது மூணையும் மிக்சி ஜாரில் போட்டு எள்ளையும் கூட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு ஜூஸ் பதத்துக்கு தயார் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அருமையான எள்ளு ஜூஸ் தயாராகிடுச்சு இது ஒரு மருந்தாக கூட நம்மளுக்கு யூஸ் ஆகுது இதை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஐஸ்க்யூப் போட்டும் குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ